வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள், அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் ஆகஸ்ட் 30th. உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. ஆகஸ்ட் 23 அன்று சந்திரயான் 3-இன் லேண்டர் தொகுதியை வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியதன் விளைவாக சவுதி அரேபியா, தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய குறைந்தது 3 நாடுகள் விண்வெளி ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவை அணுகியுள்ளன. சவுதி அரேபியா மற்றும் தென்கொரியா இந்தியா மேற்கொண்ட குறைந்த செலவிலான திட்டங்களில் நிலவின் தென் துருவத்தில் இஸ்ரோ சந்திரயான் 3-இன் லேண்டர் தொகுதியை வெற்றிகரமாக தரையிறங்கியது குறித்தும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டமாக இருந்த நிலையில் அடுத்தடுத்த வாரங்களில் குறிப்பாக சவுதி அரேபியாவுடன் விரிவான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியில் G20 உச்சி மாநாட்டில் 20-க்கும் மேற்பட்ட நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் மத்தியில் சந்திரயான் 3-இன் லேண்டர் தொகுதியை வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியது பேசுபொருளாக இருந்தது. சந்திரயான் 3-இன் லேண்டர் தொகுதியை வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது இந்தியா நிலவுக்கு செல்லும் விண்வெளி ஆராய்ச்சிகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும். இதன் மூலம் உலகின் விண்வெளி சமூகத்திற்கு இந்தியா பெரிய அளவில் பங்களிக்கிறது என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தமிழக அரசின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் 2 கட்டமாக தமிழக அரசின் காலை உணவு திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதற்கட்டமாக 1545 பள்ளிகளில் 114,000 மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படும், பெற்றோரின் பணிச்சுமை குறையும், ஊட்டச்சத்துள்ள காலை உணவு கிடைப்பதால் ஆரோக்கியமுள்ள நல்ல சமுதாயம் உருவாகும் சூழல் இருக்கிறது. இத்திட்டம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து ஆதி திராவிடர் நலப்பள்ளி, பிற்படுத்தப்பட்டோர் பள்ளி, நகராட்சி பள்ளிகள், ஒன்றிய பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 31,008 பள்ளிகளில் படிக்கும் ஏறத்தாழ 1,545,000 மாணவர்கள் இத்திட்டத்தால் பயனடைவார்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முதல்வர் முயற்சி மேற்கொள்வார் என்றார். நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்துக்கு வழங்கப்பட்டுள்ள UA சான்றிதழை ரத்து செய்ய கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினி நடித்து ஆகஸ்ட் 10 வெளியான ஜெயிலர் படத்தில் வன்முறை காட்சிகள் நிறைந்திருப்பதால் அந்த படத்துக்கு வழங்கப்பட்ட UA சான்றிதழை நீக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, அனைத்து திரைப்படங்களிலும் வன்முறை காட்சிகள் இடம்பெறும் நிலையில் எந்த திரைப்படத்தில் வன்முறை அதிகம் உள்ளது, எந்த திரைப்படத்தில் குறைவாக இருக்கிறது என்று எப்படி வகைப்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் இது பொதுநல வழக்கு அல்ல, விளம்பர நல வழக்கு என்று கூறி மனு மீது உத்தரவு பிறப்பிக்க துவங்கிய நிலையில் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை திரும்ப பெற அனுமதித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரை கடுமையாக சாடியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சம்பித் பாத்ரா, 2024 தேர்தல் வரவுள்ள நிலையில் மணிசங்கர் ஐயர் மீண்டும் ஜொலிக்க தொடங்கியுள்ளார் என்று விமர்சித்தார். இந்த முறை அவர் பேச மட்டும் செய்யவில்லை, குறிப்பாக ஒரு புத்தகம் எழுதும் அளவிற்கு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக குடும்பம், பாகுபாடு, பாகிஸ்தான் உள்ளிட்டவைகளை மணிசங்கர் ஐயரின் பேச்சுக்கள் வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அதுமட்டுமின்றி காங்கிரஸிலிருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரசிம்மராவ் போன்றவர்களையும் காந்தி குடும்பத்தால் ஜீரணிக்க முடியவில்லை என்று சாடியுள்ளார். இந்தியாவால் பாகிஸ்தான் இன்றி விஸ்வகுரு ஆக முடியாது என்று மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருந்தார். ஆனால் அது சந்திரயான் 3 விண்கலத்தின் மூலம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா தெரிவித்துள்ளார். லடாக்கில் ஒரு அங்குல நிலம் கூட சீனா ஆக்கிரமிக்கவில்லை என்று பிரதமர் மோடி கூறியிருப்பது பொய் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
லடாக் சென்றுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அங்குள்ள கார்கில் போர் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெற்ற பேரணியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய ராகுல் காந்தி, சில மாதங்களுக்கு முன் நாங்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைப்பயணம் மேற்கொண்டோம். அது இந்திய ஒற்றுமை யாத்திரை என்று அழைக்கப்பட்டது. அதன் நோக்கம் நாட்டில் பாஜக மற்றும் RSS பரப்பி வரும் வெறுப்பு மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக நிற்பது. அந்த யாத்திரை வெளிப்படுத்திய செய்தி வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடையை திறக்க புறப்பட்டுள்ளோம் என்பதே. கடந்த சில நாட்களாக அதை நானே என்னுள் பார்க்கிறேன். இந்திய ஒற்றுமை யாத்திரையின் போது குளிர்கால பணியின் காரணமாக லடாக்கிற்கு வர முடியவில்லை. இங்கு ஒரு யாத்திரை நடத்த வேண்டும் என்று என் மனதில் இருந்தது. இந்த முறை மோட்டார் சைக்கிளில் சென்று அதனை நிறைவேற்றினேன் என்று பேசினார். மேலும் லடாக் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இங்கு இந்தியாவின் நிலத்தை சீனா ஆக்கிரமித்துள்ளது. எதிர்கட்சிகள் கூட்டத்தில் சீனா இந்தியாவின் நிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை என்று பிரதமர் சொன்னது வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொண்டர்களை நேரில் பார்த்ததால் அக்கட்சியினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளை அக்கட்சியினர் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர். விஜயகாந்த் தனது பிறந்த நாளையொட்டி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களை சந்தித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என்று கோஷம் எழுப்பினர். பின்னர் இருக்கையில் அமர்ந்தபடியே தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். விஜயகாந்தை சந்தித்த தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அவரோடு போட்டி போட்டுக்கொண்டு புகைப்படம் எடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, மகன்கள் சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன், கட்சியின் மாநில நிர்வாகிகள் எல்கே சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் உடல்நிலை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர் நலமாக இருக்கிறார். விஜயகாந்த் நீண்ட காலம் இருப்பார். நமது முரசு நாளை தமிழக அரசு என்று தெரிவித்தார். மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இழுக்கவில்லை என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில துணை முதல்வர் சிவக்குமார், அரசு அதிகாரிகள் யாரும் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் உடனே பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள். அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அவரது குறைகளை உடனே நிவர்த்தி செய்ய வேண்டும். அவ்வாறு பொதுமக்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அப்போது அவரிடம் மற்ற கட்சி எம்எல்ஏக்களை காங்கிரஸ் கட்சி தன் வசம் இழுக்க முயற்சிப்பதாக கூறப்படுவது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மாற்று கட்சி எம்எல்ஏக்களை நாங்கள் காங்கிரஸுக்கு இழுக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியின் கொள்கையால் மாற்றுக் கட்சியினர் காங்கிரஸில் சேர்ந்து வருகிறார்கள். அப்படி வருபவர்களைத்தான் காங்கிரஸ் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறோம். மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் காங்கிரஸில் சேர்வார்கள் என்பது தற்போது கூற முடியாது. அதற்கான நேரம் வரும்போது கூறுகிறேன் என்று டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் நீதி தர்மம் உண்மை வென்றுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளர் நியமனம் உள்ளிட்டவைகளுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதை சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் நீதி தர்மம் உண்மை வென்றுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கொடநாடு வழக்கில் தொடர்புடைய கார் ஓட்டுநர் கனகராஜின் அண்ணன் தனபாலின் பேட்டி குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கோடநாடு வழக்கில் என்னை சம்பந்தப்படுத்தி பேசுவது தவறான விஷயம். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும்போது ஊடகங்களில் கேட்பதும் தவறானது. மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஓட்டுநர் என்று கனகராஜை இனி யாரும் சொல்லக்கூடாது. அவர் சசிகலாவின் ஓட்டுநராகத்தான் இருந்தவர். மீறி ஜெயலலிதாவின் ஓட்டுநர் என கூறினால் நீதிமன்றத்தின் வாயிலாக வழக்கு தொடர்வோம் என்று எச்சரித்துள்ளார். சந்திரயான் 3 விண்கலத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டு நடந்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்துடன் இணைக்கப்பட்டிருந்த லேண்டர் புதன்கிழமை நிலவில் தரையிறங்கியதை தொடர்ந்து அதனுள் இருந்து ரோவரும் பிரிந்து வெளியேறியது. பிரக்யான் ரோவர் மூலம் நிலவை ஆய்வு செய்யும் பணிகள் வியாழக்கிழமை தொடங்கியது. அதன் மூலம் விண்கலத்தின் அனைத்து கருவிகளும் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாக இஸ்ரோ வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. அதேபோல லேண்டரில் இருந்த எல்சா
ரம்பா, காஸ்டே போன்ற கருவிகள் வியாழக்கிழமை இயக்கி வைக்கப்பட்டன. அத்துடன் சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்து லேண்டருடன் கடந்த 17ஆம் தேதி பிரிந்த ஷேப் என்ற கருவியும் ஏற்கனவே செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சந்திரயான் 3 விண்கலத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிட்டபடி நடந்து வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது. நிலவில் தரையிறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் லேண்டர் படம் எடுத்த நிலவின் புகைப்படம் ஒன்றையும் சந்திரயான் 3 சந்திரயான் 2 ஆர்பிட்டர் எடுத்த புகைப்படம் ஒன்றையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு விடைத்தாளை திருத்தி மோசடி செய்த வழக்கில் ஆந்திர மாணவிக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை ஜூன் மாதம் வெளியிட்டது. இந்த தேர்வில் 697 மதிப்பெண் பெற்றதாகவும், ஆனால் இணையதளம் மூலம் மருத்துவக் கல்விக்காக விண்ணப்பிக்க முயன்றபோது தனது மதிப்பெண் 103 என காட்டுவதாகவும், இதனால் விண்ணப்பிக்க முடியவில்லை என்றும் கூறி ஆந்திர மாணவி ஒருவர் டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக விடைத்தாள் நகலையும் சமர்ப்பித்த அவர் தனது விடைத்தாளில் திருத்தம் செய்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை மீதும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை நீதிபதி புருஷைந்திரகுமார் கௌரவ் விசாரித்தார். அப்போது மாணவியின் அசல் விடைத்தாளை தேசிய தேர்வு முகமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அப்போது மாணவி தனது விடைத்தாளில் திருத்தம் செய்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த நீதிபதி மாணவிக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இந்த பயங்கர குற்றத்தை மேற்கொண்டதற்காக மாணவிக்கு 2,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் காவல்துறையில் ஒப்படைக்கவும் நினைத்ததாக கூறிய நீதிபதி அவரது வயதை கருத்தில் கொண்டு அதை தவிர்த்ததாக தெரிவித்துள்ளார். சின்ன திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சின்ன திரை நடிகை சித்ரா 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த சம்பவம் தொடர்பாக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையை திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையை சென்னை நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரியும் விசாரணையை விரைந்து முடிக்க கோரியும் சித்ராவின் தந்தை காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தன் மீதான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரி ஹேம்நாத் தொடர்ந்த மனுவை கடந்த ஆண்டு தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிட்டும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, விசாரணையை இழுத்தடிக்கும் நோக்கில் வேண்டுமென்றே ஹேம்நாத் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்து வருகிறார், 2021ஆம் ஆண்டிலிருந்து வழக்கின் விசாரணை குற்றச்சாட்டு பதிவு செய்யும் கட்டத்திலேயே உள்ளது, வயது முதுமை காரணமாக தன்னால் வழக்கின் விசாரணைக்காக திருவள்ளூர் சென்று வருவதற்கு சிரமமாக உள்ளது என்று கூறியிருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி ஹேம்நாத் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், வழக்கில் 67 சாட்சிகளிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனையடுத்து வழக்கின் விசாரணையை மாற்ற மறுத்த நீதிபதி வழக்கின் விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரியில் பறக்கும் படை வட்டாட்சியர் வாகனத்தில் GPS கருவியை பொருத்திய ஓட்டுநர் மற்றும் அரிசி கடத்தல்காரர் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட பறக்கும் படை வட்டாட்சியராக பணிபுரிந்து வருபவர் இளங்கோ. இவரது அரசு வாகன ஓட்டுநராக சுப்பிரமணி என்பவர் பணிபுரிந்து வந்தார். இவர் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பின் ஆட்சியரின் ஓட்டுநராக பணியாற்றி அங்கிருந்து பணி மாறுதல் செய்யப்பட்டு பறக்கும் படை வட்டாட்சியரின் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு அரிசி கடத்தி செல்லும் வாகனங்களை பிடிக்க பறக்கும் படை வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் ரோந்து செல்லும் போது தொடர்ந்து சில வாகனங்கள் பிடிபடாமல் இருந்துள்ளது. இதனிடையே வட்டாட்சியர் இளங்கோ தனது வாகனத்தில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் மாவட்ட ஆட்சியர் சரையுவிடம் புகார் தெரிவித்தார். அவர் உரிய விசாரணை நடத்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பரிந்துரை செய்தார். இந்த புகார் தொடர்பாக கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பறக்கும்படை வட்டாட்சியர் வாகனத்தில் உள்ள GPS கருவி சிக்னல்கள் அனைத்தும் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு வரும் குருப்பரப்பள்ளி அடுத்த சென்னச்சந்திரம் அருகே உள்ள
நடுசாலை கிராமத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் செல்போன் எண்ணிற்கு சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக தேவராஜிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஓட்டுநர் சுப்பிரமணியின் மூலம் ஜிபிஎஸ் கருவியை பறக்கும் படை வட்டாட்சியர் வாகனத்தில் பொருத்தியதும் இதன் மூலம் வட்டாட்சியரின் வாகனம் எங்கு ரோந்து பணியில் உள்ளது என்பதை அறிந்து மாற்று வழியில் கர்நாடகா ஆந்திர மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தி சென்றிருப்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து ஓட்டுநர் சுப்பிரமணியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அரிசி கடத்தல்காரர் தேவராஜ், ஓட்டுநர் சுப்பிரமணி ஆகியோரை கைது செய்தனர். கிராமப்புறத்தில் வசிக்கும் ஏழை குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாமல் பள்ளிக்கு வருவதை தவிர்க்கும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 31,008 பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த காலை உணவு திட்டத்தின் மூலம் ஏழை பள்ளி குழந்தைகள் 17,00,000 பேர் பயன்பெற உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட மானூர் கிராமத்தில் பள்ளிக்கு குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. மானூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளியில் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுடன் சேர்ந்து தரையில் அமர்ந்து அமைச்சர் சக்கரபாணி உணவு சாப்பிட்டார். காலை உணவு திட்டத்தின் கீழ் திங்கள் முதல் வெள்ளி வரை பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவாக ரவா உப்புமா, சேமியா காய்கறி கிச்சடி, வெண்பொங்கல், அரிசி உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, சாம்பார் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளது. கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏதென்ஸ் நகருக்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜார்ஜ் ஜெராஃபெட்ரிஸ் வரவேற்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த 22ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார். வியாழக்கிழமை வரை தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு தலைவர்கள் சந்திப்பு, விஞ்ஞானிகள் சந்திப்பு என பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். அதன்பின் ஒரு நாள் அரசுமுறை பயணமாக கிரீஸ் செல்வதற்காக தென்னாப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டார். இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் கிரீஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜார்ஜ் ஜெராஃபெட்ரிஸ் பிரதமர் மோடியை வரவேற்றார். அதன்பின் இந்திய வம்சாவளியினரை சந்திப்பதற்காக அங்குள்ள கிராண்ட் பிரடேக்னே ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் கிரீஸ் நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேசவுள்ளார். இதன் மூலம் கடந்த 40 ஆண்டுகளில் கிரீஸ் நாட்டிற்கு சென்றுள்ள ஒரே இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெறுகிறார். அதிமுக பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதை வரவேற்று மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கும் அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுக தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மண்ணை மிதித்தாலே வெற்றிதான், இனி அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக வெற்றி பெறும், மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு கூட கூடாத கூட்டம் மதுரை மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடியிருக்கிறது, வாழ்க்கையில் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, இது தானா சேர்ந்த கூட்டம், அதிமுகவுக்கு கிடைத்த இதய கனி எடப்பாடி பழனிசாமி, கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை என்பது போல திமுகவுக்கு கட்டம் சரியில்லை, எங்கே போனாலும் அவர்களுக்கு இடிக்கிறது, திமுக அமைச்சர்களின் தில்முள்ளுகளை தோலுரித்து காட்டியுள்ளார் உயர்நீதிமன்ற நீதிபதி, அதற்காகவே திமுக அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்ய முதல் கையெழுத்து போடுவோம் என்றார்கள், இப்போது என்ன செய்து விட்டார்கள், நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என தெரிந்திருந்தும் திமுக நாடகம் ஆடுகிறது, நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறோம், அப்படி இருக்க அதிமுக மாநாட்டில் ஏன் தீர்மானம் போடவில்லை என கேட்க வேண்டியதில்லை, அரைத்த மாவை அரைத்து மக்களை ஏமாற்றுபவர்கள் நாங்கள் அல்ல என்றார். மதுரை அதிமுக மாநாட்டிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய தலைவராக உருவெடுத்துள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பு மற்றும் பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக
முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு மற்றும் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உயர்நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று தெரிவித்துவிட்டது. நிலுவையில் இருந்த அதிமுக பொதுக்குழு தீர்மானம் தொடர்பான வழக்கில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டது செல்லும், தீர்மானங்கள் அனைத்தும் செல்லும் என உயர்நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஓபிஎஸ் இனிமேல் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஏதாவது தொழில் செய்தாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்லை. அதிமுக பெயரை வேறு யாரும் இனிமேல் பயன்படுத்த முடியாது. ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்பதை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் உண்மையான அதிமுகவினர். மதுரை மாநாட்டிற்கு பிறகு ஓபிஎஸ் கூடாரமே காலியாகி வருகிறது. எழுச்சி மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்தில் முதன்மையாக இயக்கமாக அதிமுக மாறிவிட்டது. எழுச்சி மாநாட்டிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தேசிய அளவிலான தலைவராக உயர்ந்து விட்டார் என புகழ்ந்து தள்ளினார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி வழங்கியது. செந்தில் பாலாஜியிடம் 5 நாட்கள் விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் மீண்டும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் அவர் எம்எல்ஏ எம்பி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரின் நீதிமன்ற காவலை வரும் 28ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் செந்தில் பாலாஜியை 28ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த சிறைத்துறைக்கு நீதிபதி சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். கோடநாடு வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விபத்தில் இருந்த கனகராஜின் அண்ணன் தனபால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்த கோடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவிற்கு சொந்தமான பங்களா உள்ளது. அதில் 2017ஆம் ஆண்டு கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறின. இந்த சம்பவத்தை சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த கனகராஜ் தலைமையிலான கும்பல் அரங்கேற்றியது. இந்த சம்பவத்திற்கு பின் கனகராஜ் சாலை விபத்தில் இறந்துவிட்டார். இதையடுத்து போலீசார் இதில் தொடர்புடையதாக சயான், வளையார் மனோஜ் உள்ளிட்ட கேரளாவைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்தனர். கோடநாடு கொள்ளை தொடர்பான வழக்கு ஊட்டி விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் அண்ணன் தனபால் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எனது தம்பி கனகராஜ் கோடநாடு சம்பவத்தில் ஈடுபட்டு திரும்பிய நேரத்தில் பெருந்துறையில் வைத்து சந்தித்தேன். கோடநாடு பங்களாவில் இருந்து 5 பெரிய பைகளை இபிஎஸ் கூறியதன் பெயரில் எடுத்து வந்ததாக கூறினார். அதில் ஏராளமான சொத்து ஆவணங்கள் இருந்தன. தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறிய நிலையில்தான் ஆத்தூரில் விபத்தில் கனகராஜ் உயிரிழந்தார். எனது தம்பி உயிரிழந்தது விபத்து அல்ல, திட்டமிட்ட கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும். வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை இதுவரை விசாரிக்காதது ஏன் என தெரியவில்லை. கோடநாடு கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறது. தமிழக முதல்வர் மீது எங்கு நம்பிக்கை உள்ளது? எனக்கு உரிய பாதுகாப்பை முதல்வர் ஸ்டாலின் கொடுப்பார் என்று நம்புகிறேன். விரைவில் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இவரது இந்த திடீர் பேட்டி தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது.